தாய்மை. பிறந்த பிறப்பின் பெருமை சொல்லும், பெற்ற வழியாவும் மறக்க செய்யும் இந்த தாய்மை. உதிரத்தை ஈந்து உயிர் வாழ செய்யும் அற்புத பொறுப்பு தாய்மைக்கு மட்டுமே. ஊனும் உடலுமாய் ஒட்டி கிடக்கும் ஒரு பிண்டத்தை ரசித்து ரசித்து கொஞ்சம் அழகிய உணர்வு எழுவது தாய்மைக்கு மட்டுமே. பயந்து ஒளிந்து பாலூட்டிய தருணம் சொல்லும் இவள் பாசத்தை, வியந்தபடி தூக்கிச் சொல்வேன் என் மீது அவள் கொண்ட நேசத்தை. வளையல் பூட்டிய நாள் முதல் வயது முதிர்ந்து மடியும் நாளிலும் கூட நான் உண்ண நீ பசித்து, நான் உறங்க நீ விழித்து, உனது அன்பை எனது ஆதரவாய் ஆக்கினாயே. அம்மா, வரமொன்று கிடைத்தால் மறுமுறையும் நானே உன் மகளாக வரவேண்டும். இப்பிறவியில் எஞ்சிய பாசத்தை நான் உனக்கு தர வேண்டும். வெல்கம் டு பர்புலே ஸ்டோர். தேங்க்ஸ் டு பூவிழி. இப்ப வந்திருக்க வாய்ஸ் வந்து எங்களோட ஸ்டாஃப் மிஸ் பூவிழி. அவங்க எழுதின ஒரு தாய்மை பற்றி, ஒரு மதர்ஹுட் பத்தி அவங்க எழுதின ஒரு கவிதை. சோ அதுல நம்ம பார்த்திருப்போம், பயந்து ஒளிந்து பாலூட்டிய தருணம் சொல்லும் இவள் பாசத்தை. சோ நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், எங்க என்னோட ஜென்ரேஷனுக்கு, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆகட்டும், எங்க ஜென்ரேஷன் ஆகட்டும், குழந்தைக்கு பால் ஊட்டுறது அது ஒரு பெரிய ப்ரொசீஜராகவே நாங்க பண்ணியிருக்கோம். யாரும் இருக்கக்கூடாது, யாரும் பார்க்காத நேரத்துல ஒரு ரூம்ல போய் டோர் க்ளோஸ் பண்ணி, இல்ல ஒரு ஷால் போட்டு, இல்ல சாரி போட்டு, ஒரு பெட்ஷீட் போட்டு மறைச்சு, இந்த மாதிரி அதுவும் பப்ளிக் பிளேசஸ் போறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் போறோம், கோயிலுக்கு போறோம் அப்படின்னா குழந்தை அழுதாலும் அங்க பால் கொடுக்க முடியாம நிறைய லேடிஸ் கஷ்டப்படுறத பார்த்திருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல லேடிஸ் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தருணம் இப்ப மாறி வருது, மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இப்ப வர யங் மதர்ஸ், யங் மாம், தே ஆர் ரியலி கிஃப்டட். சோ அவங்க இந்த மாதிரி போய் ஹைட் பண்ணி ஏதோ எல்லாருக்கிட்ட இருந்து மறைஞ்சு செய்யக்கூடிய, மறைச்சு வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, புனிதமான ஒரு செயல். தன் உதிரத்தை பாலாக்கி கொடுக்கும் தாய். சோ பிளட்ட வந்து மில்கா கன்வெர்ட் பண்ணி குழந்தைக்கு கொடுத்து வளர்த்துற ஒரு புனித செயல் அது. அதை ஏன் நம்ம மறைஞ்சு இருந்து ஒரு பயந்து பயந்து செய்யணும்? அதை ஃப்ரீயா, ஏன்னா பால் கொடுக்கும் போது எப்பவுமே அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து குழந்தைக்கு ஃபீடிங்கா போகும்போது அந்த குழந்தையும் அதை ஹாப்பியா ஃபீல் பண்ணும் அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம். சோ எப்பவுமே ஃபீட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ரொம்ப ஹாப்பி சிச்சுவேஷன்ல மனசை ரொம்ப ஹாப்பியா நிம்மதியா வச்சுட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமையா ஃபீட் பண்ண வேண்டிய அட்வைசஸ் எல்லாம் இப்ப டாக்டர்ஸ் கொடுத்துட்டு வராங்க. சோ அபார்ட் ஃப்ரம் திஸ், இந்த மாதிரி ஹாப்பிலி ஃபீட் பண்றதுக்காக நம்ம கிட்ட நம்ம பர்பிள் லேஸ்ல மெட்டர்னிட்டி வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் வச்சிருக்கோம். தட் இஸ் போஸ்ட் மெட்டர்னிட்டி, ஆஃப்டர் டெலிவரி குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கான சில உடைகள். சோ இதை வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போட்டுட்டு போகலாம், செக்அப்ஸ்க்கு போகும்போது குழந்தைய எடுத்துட்டு போகும்போது யூ கேன் வேர் திஸ், அண்ட் கோயிலுக்கு போகும்போது இல்ல ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது இந்த மாதிரி இடங்களுக்கு நீ யூ கேன் வேர். அண்ட் வீட்டுல இருக்கும்பொழுதும் நைட்டி வேர் பண்றதுக்கு பதிலாக மெட்டர்னிட்டி நைட்டி, ஃபீடிங் நைட்டிஸ் அப்படின்னு எங்க கிட்ட இருக்கு, ஃபீடிங் குர்த்திஸ் இருக்கு, அண்ட் ஃபீடிங் பிரேசியர்ஸ், இந்த மூணு வெரைட்டிஸ் இப்ப அவைலபிளா இருக்கு. சோ அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் அம்மாக்காக, யங் மாம்ஸ்க்காக இந்த வீடியோ. சோ ஒன் பை ஒன் வி வில் சி. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வி ஹாவ் இஸ் மெட்டர்னிட்டி பிராண்ட், இந்த ஐ மீன் மெட்டர்னிட்டி வேர் பிருத்வி பிராண்ட்ல இருக்கிற ஃபீடிங் பிரேசியர்ஸ். சோ திஸ் ஃபீடிங் பிரேசியர்ஸ் இந்த மாதிரி இங்க டாப் ஓபன் ஜிப் வச்சிருக்கோம், சோ தட் ஈஸி ஃபார் மாம் டு ஃபீட் சைல்ட் ஹாப்பிலி. சோ இந்த மாதிரி ஃபீடிங் பிரேசியர்ஸ் வேரியஸ் சைசஸ்ல இருக்கு. இங்க வரும்பொழுது யூ கேன் ஆஸ்க் ஃபார் திஸ். And the next item we have is feeding kurtis. So normal kurti மாதிரியே இருக்கும் இது. நீங்க வேர் பண்ணீங்கன்னா எந்த ஒரு டிஃபரன்ஸும் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. நார்மல் குர்த்தி வித் அ நாட், இந்த ஒரு ஃப்ரண்ட் நாட் வந்து ஜஸ்ட் டு கவர் த ஜிப்ஸ். இதுல எங்க ஜிப்ஸ் இருக்கும் ஃபீடிங்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைட் போர்ஷன்ல லாங் ஜிப் இருக்கு. சோ ரெண்டு சைட்லயும் இந்த மாதிரி ஜிப்ஸ் இருக்கு. ஈஸி லைக் இந்த மாதிரி ஜிப்ஸ் போத் சைட்ஸ் இருக்கு. அந்த ஜிப்ஸ் கவர் பண்ற மாதிரி இந்த ஒரு நாட், இந்த ஒரு கிளாத். சோ இது பியூர் காட்டன் மெட்டீரியல் இருக்கு, வெரி வெரி சாஃப்ட். நார்மலி மெட்டர்னிட்டி வேஸ் எங்க கிட்ட எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் இந்த ரெண்டு சைசஸ் எடுத்து வச்சிருக்கோம், பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் பல்கியாவே இருப்பாங்க லேடிஸ். சோ எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல இந்த குர்த்தி. சோ நீங்க வேர் பண்ணீங்கன்னா நார்மல் பீப்புள் வெளியில போற மாதிரியே போலாம், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ஜஸ்ட் இந்த நாட் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாடல்ல வி ஹேவ் எல்லோ கலர் அண்ட் திஸ் ராணி பிங்க் கலர். போத் தீஸ் குர்த்திஸ் ரெண்டுமே சேம் பேட்டர்ன்ல இருக்கிற குர்த்திஸ். த நெக்ஸ்ட் டைப் வி ஹேவ் இஸ்
without that knot front la knot pandradhukku badhila just a zips mattum irukku so that neenga shawl wear pannikalam first cotton kurtila shawl theva padadhu so indha kurtila if you want you can wear a shawl so idoda zips pathinga adu irukadhe theriyadhu same color la zips kuduthirukanga so this இங்க இருக்கு லாங் ஜிப் சேம் கலர் ஜிப் இருக்குது நமக்கே தெரியும் தெரியல அந்த மாதிரி ஒரு thing ஜிப் கொடுத்திருக்காங்க சோ this is that open ரெண்டு both sides open you can wear a shawl சோ இது நீட்டா ஒரு ஸ்ட்ரைட் குர்தி மாதிரி இருக்கு அம்பர்லா கட் குர்தீஸ் and pure cotton of course baby க்கு ரஷஸ் வராது mother க்கு ரொம்ப வார்ம் கூலா இருக்கும் sorry அதுல இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு this is simple kurti but feeding kurti இது சோ this is number 2 and the next pattern is இந்த மாதிரி இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினு பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இந்த சைடு போத் சைடுஸ் ஃபீடிங்காக ஜிப்ஸ் இருக்கு அத வந்து இந்த யோக் மாடல்ல கவர் பண்ணிருக்காங்க சோ இந்த இந்த மாதிரி ஒரு கவர் ஒரு ஃப்ரில் வெச்சு ஒரு அடிஷனல் ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி வருது சோ இந்த மாடல்ல நீங்க ஷால் போட வேண்டிய தேவை இல்ல அண்ட் குழந்தையும் சேர்த்து யூ கேன் கவர் சோ தட் தி கிட் will feel warm அப்படின ஒரு கான்செப்ட் இதுல சோ இந்த மாதிரி மாடல்ல ஃபீடிங் குர்தி இஸ் ஆல்சோ அவேலபிள் அண்ட் தி நெக்ஸ்ட் டைப் இஸ் अगेन இது ஒரு ஷால் போட்டுக்கலாம் போடாமையும் இருக்கலாம் இஃப் யூ ஆர் ஓகே இதுலயும் ரெண்டு சைடு ஜிப் இருக்கு அண்ட் இன் அடிஷன் டு தட் இந்த பர்టిక్యులர் நாட் இருக்கு யூ கேன் டை சோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் மாடல் ஃபீடிங் குர்தி அண்ட் திஸ் இஸ் தி லாஸ்ட் மாடல் இதுவும் எல்லாமே அம்பர்லா டைப் குர்தீஸ் தான் சைட் ஸ்லிட் கிடையாது சோ அவங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அப்படினு சோ இந்த இந்த ஒரு குர்திக்கு இங்க ஜிப் இருக்கு பட் ஜிப் ஹைட் பண்ற மாதிரி நமக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஹிடன் ஜிப்பா கொடுத்திருக்காங்க சோ லாங் ஜிப்ஸ் இன் தி போத் சைட்ஸ் இருக்கு சோ திஸ் இஸ் अगेन தி நெக்ஸ்ட் ஃபீடிங் குர்தி and this is an again another model beautiful colors normal ladies போடுற same dresses but with the side zips so these are the patterns available and the last one is beautiful color both sides zip side zips oda in the feeding kurti and one piece we have with side slit so idu vandu slit um irukku ena slit illama wear pandradhu sila perku pidikadhu so with slit irukku and both sides indha mari zip irukku so this is another feeding kurti so with this feeding kurti section is over the next we will see feeding nightie models feeding nightie la idhe madri two types of feeding nighties usually we have either in the long zip vecha feeding nightie illana side stripe zip vecha feeding nighties so ellame mangai brand odade because we don't want to take risk taking other brands because we know that mangai is a popular brand appina so indha maadhiri branded nighties first time or wash panikonga so that idoda stiffness konja kodi koriyum so feeling so comfortable to wear andha maadhiri very long 50 53 55 inches varaiku long irukku so indha maadhiri nightie la idu pathinga straight zip feeding nightie nu potukanga straight zip appadinaale you will have this side both sides you will have the zips so this is that feeding part very comfortable and of course center la irukku adu vandu neenga wear pandrukku ungalku insert pandrathaga so both sides indha maadhiri rendu zips kuduthirukanga comfortable nightie normal nightie potrukku idhukku endha oru difference um theriyadhu so you can easily wear this nightie adukapram feeding ku comfortable ah irukum oru thadaviye nightie pota feed பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோ இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட் சோ டோன்ட் டேக் தட் ரிஸ்க் ப்ளீஸ் பை திஸ் ஒன் அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கு இட்ஸ் ஜஸ்ட் காஸ்ட் 500 அண்ட் ஃப்ரம் திஸ் வி ஹேவ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஃபார் ஆர்டி சேல் இட் இஸ் 15% டிஸ்கவுண்ட் இருக்கு சோ கிராப் இட் அண்ட் யூட்டிலைஸ் திஸ் சான்ஸ் சோ இந்த ஒரு ஃபீடிங் நைட்டி அண்ட் தி நெக்ஸ்ட் மாடல் இஸ் லைக் இதுவும் ஸ்ட்ரைட் ஜிப் நைட்டிஸ் வி ஹேவ் வேரியஸ் கலர்ஸ் straight zip nali will have two zips in the side so I'll just show few colors in this this is the second color floral nightie normal nightie everything is branded so that you will not have rashes and baby will not have rashes also so this is the second type okay and
இதோ ஸ்ட்ரைட் ஜிப் 90 ஆஃப் கோர்ஸ் ரெண்டு சைடுமே ஜிப்ஸ் இருக்கு இன் அடிஷன் டு தட் இதுல வந்து இங்க உங்களோட மொபைல் இன்சர்ட் பண்றதுக்காக பாக்கெட்ஸ் இருக்கு சோ யூ கேன் யூஸ் திஸ் ஒன் சிங்கிள் சைடு பாக்கெட் வச்சிருக்காங்க வெரி கம்ஃபர்டபிள் யூ கேன் இன்சர்ட் யுவர் மொபைல் வெரி அட்ராக்டிவ் கலர்ஸ் ஏன்னா எப்பவுமே டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களை ஒரு பேஷண்டாவே ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க பேஷண்ட் கிடையாது ஆக்சுவலி தே ஆர் ஹாப்பி மாம் அப்படின்னு சோ ரொம்ப ஹாப்பியா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் எப்போ பேபி ஷவர் முடியுதோ அன்னையில இருந்து எப்போ டாக்டர் வந்து இந்த மாதிரி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றாங்களோ அன்னையில இருந்து எப்பவுமே லேடிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு தேர் ஃபேமிலி அதெல்லாமே ஒரு சைட்ல வச்சிருங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்பதான் அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப ஒரு ஹாப்பி பாசிட்டிவ் மைண்டோட பிறக்கும் சோ ட்ரை டு பி ஹாப்பி ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஃபேமிலி டென்ஷன்ஸ் எப்பவுமே வரும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சோ இந்த ஒரு மெட்டர்னிட்டி பீரியடை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு டைம் சோ இது வந்து லாங் ஜிப் 90s வி ஹாவ் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் எல் இல்லவா L we don't have because எப்பவுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் பிரீதிங் ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்காக சோ இது ஒரு லாங் ஜிப் 90 லாங் ஜிப்னா சைட்ல ஜிப்ஸ் கிடையாது சோ இந்த பர்டிகுலர் சென்டர் ஜிப் வந்து இட் கோஸ் டில் ஸ்டமக் ஸ்டமக் கீழே வரைக்குமே வரும் சோ இட் இஸ் ஃபுல்லி ஓபன் 90 ஒரு ஷால் மட்டும் மேல போட்டுட்டா போதும் சோ வெரி கன்வீனியன்ட் ஃபார் ஃபீடிங் இதுவும் ஃபுல் லென்த் இருக்கு உங்களுக்கு வேணும்னா லென்த் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பாடி மேக்சிமம் ஆஃப்டர் டெலிவரி எல்லாருக்குமே இந்த சைஸஸ் கரெக்டா இருக்கும் சோ திஸ் இஸ் ஒன் மாடல் அண்ட் வி ஹாவ் வேரியஸ் கலர்ஸ் இன் திஸ் சோ ஐ ஜஸ்ட் ஷோ டூ ஆர் த்ரீ மாடல்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ லாங் ஜிப் 90 லாங் ஜிப் ஃப்ரம் டில் ஹியர் சோ திஸ் இஸ் அனதர் கலர் வி ஹாவ் வேரியஸ் கலர்ஸ் இன் திஸ் பட் தீஸ் ஆர் த டூ பேட்டர்ன்ஸ் அப்போ பர்பிள் லேஸ்க்கு ஸ்டோருக்கு வரும் பொழுது யூ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் ஃபீடிங் வேஸ் மெட்டர்னிட்டி வேஸ்னு கேளுங்க மெட்டர்னிட்டி வேஸ்ல பிரேசியர்ஸ் இருக்கு இஃப் யூ ஆர் கோயிங் அவுட் சாரீஸ் வேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபீடிங் பிரேசியர்ஸ் வேர் பண்ணிக்கோங்க வெரி வெரி கன்வீனியன்டா இருக்கும் இல்லனா குர்த்தி வேர் பண்றவங்களா இருந்தா ஃபீடிங் குர்த்தி கேளுங்க அதுல த்ரீ டைப்ஸ் இருக்கு யோக் டைப் இருக்கு சைட் ஜிப்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஜிப்ஸ் ஹைட் பண்ற மாதிரி டைப்ஸ் இருக்கு இஃப் யூ வாண்ட் டு வேர் ஷால் சோ அது ஒரு கேட்டகரி இல்லனா நைட்டிஸ் நைட்டி லாங் ஜிப் அண்ட் ஸ்ட்ரைட் ஜிப் நைட்டிஸ் சோ யூ கேன் ஆஸ்க் ஃபார் இட் இந்த மாதிரி பர்டிகுலர்லி பிளான் பண்ணிட்டு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் ஆல்சோ டு ப்ரொக்யூர் அண்ட் கீப் ஸ்டாக் சோ ஐ ஹோப் யூ வில் ஆல் லைக் திஸ் வீடியோ வெரி மச் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு புவிடி ஃபார் த வண்டர்ஃபுல் கவிதை ஐ மீன் அம்மா பத்தி ஒரு கோட் எழுதியிருந்தாங்க வெரி நைஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் செலிப்ரேட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க மெட்டர்னிட்டி பீரியட் இட் இஸ் போஸ்ட் அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் மெட்டர்னிட்டி பீரியடை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க என்ஜாய் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு டைம் ஹெக்டிக்கா இருக்கக்கூடாது ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் ஸோ வாட் எவர் இஸ் தே அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மினிமம் ஒரு 2 இயர்ஸ் ப்ராசஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸோ அந்த பீரியடை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க வீட்டில் இருக்கவங்களும் அந்த மாதிரி பிரெக்னன்சியா இருக்கவங்கள ஆஃப்டர் டெலிவரி யங் மாம் அவங்கள ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கோங்க ஸோ வித் திஸ் நோட் திஸ் இஸ் ஹேமா சைனிங் ஆஃப் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு பர்பிள் லேஸ் ஸ்டோர் வி ஹாவ் ஆடி சேல் அப் டு 15% ஸோ யூட்டிலைஸ் திஸ் அண்டில் லாஸ்ட் டே ஆஃப் ஆடி வெல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணுங்க கூட்டிட்டு வாங்க ரெஃபரன்ஸ் கிஃப்ட் இருக்கு ஸோ யூட்டிலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் வித் திஸ் நாட் அகெயின் ஹேமா சைனிங் ஆஃப் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங் டோன்ட் ஃபர்கெட் SMS சோப் மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பா நம்மளோட ஷாப்க்கு வரும்போது மாஸ்க் போட வாங்க See you all there. Thank you. I'll give my number in the description. Call பண்ணுங்க இல்ல ஏதாவது requirements இருந்தா text me. Thank you so much. Bye.